சென்னை கோயம்புத்தூர் திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் காய்ஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படி பார்க்க போகிறோம்னா, டான்செட் 2024 எம்பிஏ எம்சி எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம் பிளான்கான ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த ஸ்கோர் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு டான்செட் 2024 அப்படின்னு செக் பண்ணால் வரக்கூடிய ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கு இல்லைங்களா, இந்த அன்னானிசிட்டியோட டான்செட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லோட் ஆகும், ஏன்னா நேற்றுக்கு தான் உங்களுக்கான ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதால கொஞ்சம் லோட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உள்ளே வந்துடும். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோடிங் ஆஃப் ஸ்கோர் கார்டு கிளிக் ஹியருங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்கே போய் தான் நம்ம உங்களோட ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி தான் டவுன்லோட் பண்ணலாம் இல்லை, அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நேற்றுக்கே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து மே 3ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்கோர் கார்டு அதாவது உங்களோட டான்செட் மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும் சரிங்களா? ஒரு சிலருக்கு இப்படி காமிக்கலை, எனக்கு இன்னும் ரிசல்ட் தான் காமிக்குதுன்னா ஜஸ்ட் இந்த பேஜை ஒரே ஒரு தடவை இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதும் இங்கே உங்களுக்கு எப்போதும் போல் உங்களோட லாகின் ஐடி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் லாகின் பண்ணுறேன். நம்ம கேப்சா கொடுத்து லாகின் பண்ணவுடனே நமக்கு இந்த மாதிரி தான் ரிசல்ட் காமிக்கும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே புதுசாக ஒரு ஆப்ஷன் டு பிரிண்ட் எம்பிஏ ஸ்கோர் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் உங்களோட ஸ்கோர் கார்டை நீங்கள் டெவலப் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் எம்பிஏ ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களோட ஸ்கோர் கார்டு டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அப்புறம் உங்களுக்கான ஸ்கோர் கார்டு இப்படி தான் காமிக்கும் சரிங்களா? ஸோ இந்த ஸ்கோர் கார்டில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு ஸ்கோர் கார்டு இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு பேக் டு சேஃப்டின்னு காமிக்கும், ஒரு சிலருக்கு டைரெக்டாகவே டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? அது பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.